Hi everyone, welcome back to our channel DIY Skincare and Fashion. In this video, we will review Everyuth Natural Golden Glow Peel Off Mask. So let's get into the video without any delay. So in the product, we have purple.com. You can see the purple unboxing video. And the price is 43 rupees. We have the original price 50. We have purple offer. We have 43 rupees. So the packaging, tube like packaging, tube la product with a golden color cap. Number open pani close pani kramari. Next pathinga front la manufacture date and expiry date kuduthirukanga, adhaadu 2019 la manufacture pannirukanga. Expiry pathinga 2022 varaikum namakku time irukku. And front la pathinga adoda details product pathinga ellame kuduthirukanga. Idu pathinga 15 minutes radiance, adhaadu 15 minutes kalichu namakku andha glow irukku nu solirukanga. Adhe maari naturally glowing skin ingiradhu munnadiye mention pannirukanga. And mail pathina product oda price mention pannirukanga already sonna mari. Next and idoda weight pathina 30 gram and idoda key ingredients adhaadu main ingredient pathina minerals and orange peel extract. Orange peel adhaadu vandu orange palathoda thol pathinaale vandu namma normally use pannaale skin la vandu pathina uneven skin tone adukla vandu romba useful la irukum. So ipo pathina vandu direction for user porutha varaikum idu eppadi use pannumgrada na solliren. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின்ன வந்து க்ளென்ஸ் பண்ணிக்கணும். நீங்க நார்மலா வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு சுத்தமான டவல் எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து காய வச்சு க்ளீன் பண்ணி காய வச்சிருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஆல்ரெடி ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா தான் அப்ளை பண்ணும். கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நீங்க லைட்டா ஸ்க்வீஸ் பண்ணாலே போதும், ப்ராடக்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். So actually பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராடக்ட். நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல உள்ளக்கு வந்து ஏதோ கோல்டன் கலர் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் அதுலயே மேல கொடுத்திருக்காங்க தெளிவா 24 கேரட் கோல்டு உள்ளக்க இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அண்ட் டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ஜெல் லைக், ஒரு ஜெல் அப்ளை பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ லைட்டா நீங்க அப்ளை பண்ணிட்டு திக் லேயரா எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் காய விட்டுருங்க. உங்க ஃபேஸ் நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு மேலேருந்து அதாவது ஃபோர்ஹெட்ல இருந்து நம்ம நெற்றி பகுதியிலேருந்து அப்படியே கீழே வந்து பீல் ஆஃப் பண்ணணும். மேலேருந்து கீழே வரணும். ஸோ நீங்கள் அப்படி பீல் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் லேயராக வந்து எந்த இடத்துலையுமே வந்து கிளியாமல் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்படியே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஹெட்க்கு தான் நெற்றி பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இங்கேருந்தால் நம்ம இதை வந்து பிரிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. திக் லேயராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் மேலே தான் அப்படியே மேலேருந்து இப்படி கீழே இருக்கணும். ஸோ இப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து உங்கள் மாஸ்க் வந்து நீட்டாக வந்துடும். நீங்கள் அந்த ஷேப் எல்லாமே பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது போக இதில் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து நோஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் இந்த பேக் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா உங்கள் நோஸ் ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கட்டு. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நோஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அது அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். அது போக இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் ஐஸ் அதாவது கண் பகுதிக்கிட்டையும் உங்களோட மவுத்துக்கு மேலே உள்ள ஏரியா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை தவிர உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா இது வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நோஸ் ஏரியாவில் டெஸ்ட் பண்ண பீல். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் மட்டும் எவ்வளோ பிளாக் ஹெட்ஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு எனக்கு விசிபிளாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிளாக் ஹெட்ஸ் தான் வந்து எனக்கு நார்மலாக தெரிஞ்சிச்சு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண பிறகு தான் வந்து எனக்கு இவ்வளோ பிளாக் ஹெட்ஸ் இருக்குங்கிறதே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து அந்த சைட்லேயுமே வந்து நிறையா ரிமூவ் ஆயிருந்துச்சு. ப்ளஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு, அதுவும் வந்துருந்துச்சு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேரையும் ரிமூவ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரியே ப்ராடக்ட் கிளைம் பண்ண மாதிரியே நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்குது ஃபேஸ்க்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பிளாக் ஹெட்ஸ் அந்த ஒயிட் ஹெட்ஸ் ப்ளஸ் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருந்துச்சு நல்லா. ஸோ உங்களுக்கு நான் அந்த சாம்பிள் காட்டினதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஆயில்னஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்துச்சு. ஆயில் செக்ரீட் ஆகாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருந்துச்சு. அண்ட் ஸ்கின் வந்து இது ரிமூவ் இதெல்லாம் போட்ட பிறகு வந்து ரொம்ப ட்ரை ஆகி அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா மாய்ஸ்சரைஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் வேணால் இது யூஸ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து வேணும்னா
நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சென்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னே ஒரு நல்ல டோனர் எடுத்துக்கோங்க, ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி டோனர் எடுத்துட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பேர் வச்சு அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் போஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா வந்து அதுக்குள்ளே ஓப்பனாகவே இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஆக்னே வந்து நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு நல்ல டோனர் எடுத்து இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா உங்கள் ஃபேஸ்லேயும் ஸ்கின்லேயும் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் சேஃபாக இருக்கும். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் பீல் ஆஃப் மாஸ்க், அதாவது குக்கும்ப பீல் ஆஃப் மாஸ்க்கு தான் எனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. லைக் ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து நீங்கள் சார்கோல் மாஸ்க்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக லைக் ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக வந்துருச்சு. எந்த ஒரு பெயினும் எந்த ஒரு இச்சி ஃபீலிங், அதாவது வந்து சம்டைம்ஸ் சொல்கிற சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்காண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் அவசியம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தவறாமல் இந்த வீடியோஸ் வந்து சேரும்.